இந்த என்னையை பொறுத்தளவுக்கு நீட்டு கொண்டு வந்தது வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஏழை மாணவர்கள் வந்து மருத்துவ படிப்பு வந்து எட்டாம் கனியாக தான் போயிட்டு நான் சொல்லுவேன். இது நீட்டுன்றது வந்து ஒரு தனி சில தனியார் அமைப்புகள் வந்து லாபம் சம்பாதிக்கிறக்காண்டி உருவாக்கப்பட்ட ஒரு மெத்தடு தான். முன்னாடி இதுக்கு முன்னாடி என் நீட் வர்றதுக்கு முன்னாடி வந்து டாக்டர்லாம் உருவாகலையா? இப்போ இருக்க நம்ம வைத்தியம் டாக்டர் எல்லாமே சாதாரண ஸ்கூல்லேருந்து படித்து வந்தவங்க தான். இது வந்து உங்கள் சொல்கிறது வந்து நான் தரமான டாக்டரை உருவாக்குறோம் அப்படின்னு சொல்கிறோன்னா வந்து ஏற்படுதாக இல்லை. இப்படி பார்த்தா ஏன்னா ஒரு சாதாரண கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறவங்க வந்து இப்போ நீட்டு சென்ட்ரு போய் படிக்கணும் அப்படின்னா அதுக்கே அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட அவங்களுடைய பொருளாதாரம் ஃபுல்லாமே காலியாகிடும். அதுக்கப்புறம் திருப்பி அப்படியுமே கவர்மெண்ட் ஸ்கூலில் கிடைக்கும், ஏதோ தனியார் மருத்துவக்கல்லூரி சேர்ந்தாலும் அதுக்கப்புறம் எப்படி அவங்க படிப்பாங்க? அதனால் இது நீட்டுன்றது வந்து முழுக்க முழுக்க வந்து சில தனியார் அமைப்புகள் லாபம் சம்பாதிக்கிறக்காண்டி உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான். இதில் வந்து எல்லாரும் மாணவர்கள் நலன் இருக்குன்றது என்னால் ஒத்துக்க முடியும். இதுதான் என்னோடய கருத்து. அனைத்து கட்சி கூட்டத்தை வந்து பாஜகவோட சேர்த்து அதிமுகவும் புறக்கணிச்சிருக்காங்க, அதை பற்றி என்ன? அவங்க ரெண்டு பேரும் கூட்டணி தானே, அதனால் அவங்க இது பண்ணிப்பாங்க. நீட் தேர்வுங்கிறது வந்து ஒரு பேசிக்காக ஒரு ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ரொம்ப வந்து தேவையான ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம்னு சொல்லி சொல்லலாம். ஏன்னா அவருக்கு வந்து என்ன தெரியும்ங்கிறத தான் வந்திருக்கு. பார்த்தீங்களா, முதல் பேசிக் வந்து என்ன தெரியும் அவங்களுக்கு, இவ்வளவு எல்கேஜியிலேருந்து ப்ளஸ் டூ வரைக்கும் படிக்கிறாங்க. இந்த படிக்கிறத வந்து அவங்களுக்கு என்ன தெரியுங்கிறத வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் வந்து அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறதுக்காக அவங்க வந்து பண்ணுறாங்க. இதுதான் வந்து நீட் தேர்வோட பேசிக். ஏன்னா இன்றைக்கி எல்கேஜியிலேருந்து சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் இல்லை ப்ளஸ் டூ ஸ்டாண்டர்ட் வரைக்கும் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைக்கிறாங்க. இன்னொரு கிளாஸ் இன்னொரு ஸ்கூலுக்கு போகும்போது என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைக்கிறாங்க. அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து வைக்கிறதுன்னா அவர் என்ன படிச்சிருக்காரு, எப்படி அவருக்கு வந்து அந்த படித்த படிப்புக்கு வந்து கரெக்டாக எழுதுகிறாரா, அவருக்கு நாலேஜ் இருக்கா என்கிறதெல்லாம் வந்திருக்கு. பார்த்தீங்களா, தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த நீட் தேர்வு. இதுதான் வந்து மக்கள் வந்து புரிஞ்சிக்கிற ஒரு சரியான ஒரு அர்த்தம் தான். ஏன்னா ஆளுநர் வந்து எல்லா லா தெரியும் அவருக்கு, அது இல்லாமல் வந்து இது கரெக்டா இல்லையா என்கிறது அவருக்கு தெரிஞ்சு தான் இதை வந்து அவர் செஞ்சிருக்காரு. இதை வந்து மக்கள் வந்து இதை எப்படி ஏன்னா ஒரு படிப்பு படிக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனால் அதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம புரிஞ்சிட்டு படித்தோம்னா ரொம்ப வந்து நாடலை ஃபர்தர் அடுத்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு அடுத்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ரொம்ப பயனுள்ளதாகவும் நல்ல ஒரு சொல்லிக் கொடுக்க வேண்டிய ஒரு நல்ல ஒரு கருத்தாகவும் இருக்கும்னு என்னுடைய சின்ன அபிப்பிராயம். நீட் தேர்வு எக்ஸாம் வந்து அது என்னென்னு கேட்டிங்கன்னா, நீட் தேர்வு வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு தேவையில்லாது. ஏன்னா விவசாயிகள் அடித்தட்டு மக்கள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டவங்க மக்கள்லாம் வந்து டாக்டர் ஆக முடியலை. அது காரணம் வந்து பொருளாதாரம் கிடையாது. ஏதோ ஓரளவுக்கு கஷ்டப்பட்டு மாநகராட்சி ஸ்கூல்களில் படித்து கிடிச்சு வர்ற பிள்ளைகளாம் ஏதோ ஒரு நூற்றில் ஒரு பிள்ளை ரெண்டு பிள்ளையும் டாக்டர் ஆகுதுங்க. அந்த மாதிரி பிள்ளைகளாம் தமிழ்நாட்டு மக்கள் டாக்டர் ஆகக்கூடாது, நம்ம வளர்ந்துடக்கூடாதுன்றக்காண்டி மோடி அரசு வந்து இந்த மாதிரி ஒரு இதை கொண்டுறாங்க. அதே மாதிரி வந்து அவங்களோட சிலம்பஸே பார்த்திங்கன்னா சிபிசி சிலம்பஸில் இருக்க கேள்விகள் தான் கேட்குறாங்களே தவிர நம்ம பிள்ளைங்க படித்ததும் நம்மளோடதுக்கு ஈக்குவலான கேள்விகளே வரமாட்டேங்குது. அதுமாதிரி நம்ம பிள்ளைங்களை பூரா பாருங்களேன், ஒரு எக்ஸாம் போகிற பிள்ளைய தோடு மூக்குத்தி ட்ரெஸ்ஸு விட்டா நீங்க ரொம்ப அலகோலமாக அனுப்புகிறாங்க. உள்ளே போய் எக்ஸாம் எழுதுறதுக்கு அவங்கள டீ ஷர்ட் போட்டு பசங்களை அனுப்ப சொல்கிறாங்க. அந்த பிள்ளைங்களையும் பார்த்தா ரொம்ப கேவலமாக அனுப்புகிறாங்க. பிள்ளைங்களை பொட்டு பூந்தான் ஒரு பெண்ணுக்கு அழகு, அதை கூட இல்லாத அளவுக்கு இந்த மோடி அரசு வந்து கெடுத்து அவங்களோட ஏதோ சட்டத்திட்டத்துக்கெல்லாம் உண்டாக்கி நம்மளை வந்து ரொம்ப அவமானப்படுத்துகிறாங்க. இது வந்து நம்மளோட தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு தேவையில்லாது. அதே மாதிரி வந்து ஏன் கவர்னர்கிட்ட வந்து நம்ம வந்து ஒரு கோரிக்கை வச்சோம், கோரிக்கை எழுதி கொடுத்தா இத்தனை நாட்களாகவும் அவர் வந்து வச்சுக்கிட்டே இருந்துட்டு அந்த மனுவை கடைசி நேரத்தில் ஒருத்தவங்கள்ட்ட ஒரு மனு கொடுத்தோம்னா அவமானப்படுத்துகிற மாதிரி ஒரு கவர்மெண்ட் அவமானப்படுத்துகிற மாதிரி அந்த மனுக்கு வேண்டிய ஒரு நடவடிக்கை எடுங்க. இல்லை நடவடிக்கை எடுக்கலைனா நடவடிக்கை எடுக்க முடியாதுங்க, இல்லை இப்படி இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் ஒரு மனுவை ரிட்டர்ன் பண்ணது வாழ்க்கையிலேயே சரித்திரத்திலே ஒரு கவர்னர்கிட்ட கொடுத்த மனுவை வந்து ரிட்டர்ன் பண்ண முதல் முறையாக இதாங்க. எந்த உலகத்தில் எங்கேயுமே கிடையாது, இத்தனை ஆண்டு காலத்தில் எதுவுமே கிடையாது. இது வந்து ஒரு இந்திய அரசியலமைப்பு சட்டத்திலேயே இந்த மாதிரி ஒரு இதே கிடையாது. மோடி அரசு வந்து சுத்தமாக வந்து நடந்துக்கிறது சுத்த தவறுங்க. இந்த மாதிரி நடந்துக்கிறத வந்து மக்கள் மத்தியில் ரொம்ப அதிருப்தி தான். இந்த மாதிரி போகிறது வந்து அவரோட வாழ்க்கையை அவருக்கு வந்து நாளை போனால் வந்து அரசியலை பாதிக்கின்றது அவருக்கே தெரியும். அவர் மேற்கொண்டு அவரோட இப்போ இருக்க பார்த்திங்கன்னா அவரை நம்பி அவரோட இருக்க ஆளுகளை பூரா அந்த முருகன் அவர் இவருன்னு சொல்லி ஆளுகளை வச்சுக்கிட்டு ரொம்ப கடுமையாக பேசுகிறாங்க வைக்கிறாங்க. மக்களை அனுசரித்து போகக்கூடிய தன்மை கிடையாது. அது மோடி அரசா இல்லை ஒரு அராஜகமாக
அல்லது வந்து இது வந்து ராஜாக்கள் அந்த காலத்து மன்னர்கள் குரு இந்த குறுநில மன்னர்கள் போல் அவர் ஆண்டு வர்றாரு, அவர் செஞ்சு வர்றாரு. இது வந்து எந்த அளவில் போய் முடியும்னே தெரில. அவர் தனியாக சுயேட்சையாக இருக்கணும். இவர் ஒரு நாட்டில் பார்த்தீங்கன்னா வந்து தன்னோட அவர் ராஜா அதாவது பிரதமர் தான் அவர், ஆனால் பார்த்தீங்கன்னா ராஜாமே ஆண்டு இன்னும் பார்த்தீங்கன்னா மோடிக்கு ஊர் ஊருக்கு செலவு வைக்கிற அளவுக்கு செஞ்சுருவார் போல தெரியுது. தான் தான் நம்மளை மிஞ்சி எவனுமே கிடையாது அளவுக்கு வர அவரோட ஒரு ஆதிக்கத்தை கொண்டு வர்றாரு. இது சரி வராது. ஒன்று, நீட் தேர்வை வந்து தமிழ்நாட்டிலேருந்து ரத்து பண்ணணும். ரத்து பண்ணாதான் மக்கள் நல்லா இருப்பாங்க. எல்லா மக்களும் படித்து வரணும், எல்லா மக்களுமே டாக்டர் ஆகணும், அடித்தட்ட மக்களும் மேலிடத்துக்கு வரணும்னா நீட் தேர்வை ஒழிக்கணும். இதுக்கு எல்லோரும் ஒத்துழைப்பு கொடுக்கணும். அதே மாதிரி வந்து இப்போ எல்லா கட்சி அனைத்து கட்சி கூட்டத்தை வந்து இவர் பாருங்கள் எடப்பாடி வந்து புறக்கணிக்கிறார். எதுக்காக புறக்கணிக்கணும்? அவர் தான் சொல்கிறாரு நான் நீட் தேர்வை நாங்கள் தான் வேணாந்தே சொன்னோம்றாரு. அப்படியே கொண்டு எல்லாம் நம்ம மக்களுக்காண்டி தானே, ஒரு தனிப்பட்ட ஒரு பொதுவான கருத்துக்கு வந்து எல்லோரும் ஒன்று சேர்ந்துடணும்ல, ஒன்று சேரலையே, இது என்ன அர்த்தம்? அப்போ எல்லோரும் வந்து ஒன்று சேர்ந்து வந்து எல்லோரும் இப்போ ஜல்லிக்கட்டு பிரச்சனைக்கு உங்களுக்கு தெரியும் ஜல்லிக்கட்டு பிரச்சனைக்கு என்ன செஞ்சாங்க, தமிழ்நாடே இருக்க எல்லாரும் சேர்ந்து ஒற்றுமையாக பாடு கண்டு தான் நம்ம வந்து பாரம்பரியமான ஜல்லிக்கட்டை நம்ம மீட்டெடுத்தோம். அதே மாதிரி இதுலேயும் ஒன்று கூடி எல்லோரும் ஒன்று சேர்ந்தோம்னா நீட் தேர்வை ரத்து பண்ணி நம்ம எல்லோரும் நல்ல இடத்துக்கு வரலாம். இதுக்கெல்லாம் ஒற்றுமையாக சேரணும், மோடி அரசை ஒழிக்கணும், அப்போ தான் சரியாக வரும். நன்றி. தமிழ்நாட்டில் பார்த்தா இப்போ மாதம் மாதம் ஒரு தலைப்புச் செய்தியாக மத்திய அரசு ஒரு தலைப்புச் செய்தியை வச்சு போராட்டம் தமிழ்நாட்டு மக்கள் பண்ணுற மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் கொண்டு வந்துக்கிட்டே இருக்காங்க. தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்து நல்லது செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்து பாதிப்பு ஏற்படுத்துகிற மாதிரியும் அவங்க ஒரு விஷயத்தை வந்து மனசில் ஏற்றிட்டாங்கன்னா அதை முழுசாக எல்லாம் வந்து ஃபாலோ பண்ணணும். அது நீ ஏற்றுக்கறல அதனால் உனக்கு பாதிப்பு வருது, பாதிப்பு வரல, நீ அதில் செத்தாலும் சரி பிழைச்சாலும் சரி என்ன நடந்தாலும் நாங்கள் ஒரு விஷயத்தை கொண்டு வந்தால் அந்த விஷயத்தை வந்து அதை வந்து சட்டமாக்கி நடைமுறைப்படுத்தே தீர்வோம் என்ற ஒரு தலக்கணத்தோடு நடந்துக்கிட்டு இருக்க மத்திய அரசு, மத்திய அரசை சார்ந்த தமிழக ஆளுநர், தமிழக ஆளுநர் பார்த்திங்கன்னா சட்டமன்றத்தில் ஒரு பேச்சு பேசுகிறாரு, ஆளுநர் மாளிகையில் போய் ஒரு பேச்சு பேசுகிறாரு, என்ன அதோட கூட்டணி கட்சியாக இருக்குது அதிமுக. வெளியிலேருந்து நீட்டுக்கு விலக்கு அளிங்கன்னு சொல்லி நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவங்கள வந்து வலியுறுத்திக்கிட்டு இருக்காங்க. சரி, முதலமைச்சர் வந்து கூப்பிட்றாங்க நீட்டு விலக்குக்காண்டி வாங்க, அதுக்கு என்ன செய்யலாம்னு ஆலோசனை பண்ணுவோம்னு சொல்லி கூப்பிட்றாங்க, அதுக்கு நாங்கள் வரமாட்டோன்றாங்க. அவங்களுடைய இரட்டை விடம் மக்களுக்கு வந்து தெளிவாக அவங்களாவே நாங்கள் ரெட்டை விடத்தில் இருக்கோன்றத விலக்கிக்கிட்டே இருக்காங்க. இதை வந்து மக்கள் உணர்ந்து செயல்படணும். மத்திய அரசு தொடர்ந்து தமிழ்நாட்டையும் கேரளா அதற்கு அகைன்ஸ்டாக இருக்கிற எல்லா இதையும் வஞ்சிக்கிட்டே வருது. இந்த முடிவை வந்து அவங்க மாற்றிக்கணும். நீட் தேர்வு பொறுத்த அளவுக்கு மன வசதி உள்ளவங்களுக்கு மட்டும்தான் அது உபயோகப்படும், இல்லாத ஏழைகளுக்கு உபயோகப்படாது. கர்நாடகா பொறுத்தவரை அது தேவையில்லாத ஆளுநர் திருப்பி அமைச்சது மிகப்பெரிய தவறு தான். ஏழை மாணவர்கள் ஜெயிக்கிறதுனாலும் நீட் தேர்வு தேவையில்லை. நம்ம ஆளுநருக்கு எல்லாத்துக்கும் தமிழ்நாட்டில் உள்ள மக்களுக்கு எல்லாமே படிப்பு ஃபஸ்ட்டில் வராங்க, அதனால் நீட் தேர்வு நமக்கு தேவையில்லாத ஒன்று. அனைத்து கட்சி கூட்டத்தில் பாஜகவும் அதிமுகவும் புறக்கணிச்சிருக்காங்கல்ல, அதை பற்றி என்ன நினைக்கிறேன்? அனைத்துக்கும் பாஜக புறக்கணிச்சிருக்காங்களா இல்லையா? புறக்கணிச்சிட்டாங்க. அனைத்து கட்சி கூட்டத்தை ஸ்டாலின் கூட்டினாரு, அதில் பாஜக அவங்க தான் கொண்டு வர்றாங்க. அப்போ அவங்க எப்படி செய்கிற தவறே அவங்க தான் செஞ்சுட்டு இருக்காங்க, அவங்க எப்படி ஆதரிப்பாங்க? அதிமுகவும் புறக்கணிச்சிருக்கு. அதிமுக அவங்களுடைய சப்போர்ட்டில் இருக்கிறனால தான் அவங்க இப்போ மட்டுமா ஆட்சியில் இருக்கும்போது அவங்களுக்கு சப்போர்ட் தான் பண்ணாங்க, இருக்கும்போது இல்லாத போது எப்படி செய்வாங்க? இல்லைன்னா அவங்களுக்கு செடைஞ்சிடுவாங்களா? அதனால் இது வந்து நம்மளுக்கு நீட் தேர்வு தேவையில்லை.